அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம போலீஸ் தேர்வுக்கான மிக முக்கியமான ஜிகே வினாக்களில் கூற்றும் கூறிய வரும் இந்த தலைப்பிலிருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். டெல்லி செலோ என்ற கோஷத்தை முழங்கியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். இரண்டாவது வினா, செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். வேத காலத்திற்கு திரும்புகள் என்று கூறியவர் யார்னா தயானந்த சரஸ்வதி. நான்காவது வினா, தீண்டாமை என்பது ஒரு குற்றமாகும் என்று கூறியவர் யாருன்னா காந்திஜி. ஐந்தாவது தினம், பல ஆண்டுகளுக்கு முன்பு நாம் விதியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தோம் என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஆறாவது தினம், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை இக்கூற்று யாரால் முடங்கப்பட்டதுன்னா லோகமானிய திலகரால் முடங்கப்பட்டது. ஏழாவது தினம், குருதியை தாருங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்று கூறியவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். எட்டாவது தினம், பிரிட்டிஷாரின் அழிவில் நாங்கள் எங்கள் விடுதலையை கோரவில்லை என்று கூறியவர் யாருன்னா காந்திஜி. ஒன்பதாவது நாம், சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யாருன்னா பாலகங்காத திலகர். பத்தாவது நாம், அணைக்கட்டுகளும் நீர் மின்சார திட்டங்களும் நமது இன்றைய ஆலயங்கள் என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே, அடுத்து நம்ம பதினோராவது பார்க்கலாம். புரட்சி ஓங்குக என்று கொள்கை குரலை கொடுத்தவர் யாருன்னா இக்பால். பன்னிரெண்டாவது நாம், ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. பதிமூன்றாவது நாம், இந்தியா இந்தியருக்கே என்று கூறியவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. பதினான்காவது நாம், பல மருத்துவர்களின் உதவியால் நான் இறந்து கொண்டே இருக்கிறேன் என்று யார் சொன்னதுனா மாவீரர் அலெக்சாண்டர். பதினஞ்சாவது நாம், இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கி முழக்கத்தை எழுப்பியவர் யாருன்னா முகமது இக்பால். அடுத்து பதினாறு தினம், ஜனநாயகத்தின் மறுபெயர்தான் சகோதரத்துவம் என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். பதினேழு தினம், கற்பி ஒன்று சேர் போராடு என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். பதினெட்டாவது தினம், பெண்கள் சமூகத்தின் கண்கள் என்று கூறியவர் யாருன்னா பெரியார். பத்தொன்பதாவது தினம், வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். இருபது தினம், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று கூறியவர் யாருன்னா திருவிக்க. இருபத்தி ஒன்றாவது தினம், பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என்று கூறியவர் யாருன்னா திருவிக்க. இருபத்தி ரெண்டாவது தினம், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யாருன்னா அன்னி பெசன்ட். இருபத்தி மூன்றாவது தினம், அரை வயிற்றுக்கு கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். இருபத்தி நான்காவது தினம், இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிசாலை என்றவர் யாருன்னா ச அகத்தியலிங்கம். அடுத்தது இருபத்தி ஐந்தாவது தினம், நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம போலீஸ் தேர்வுக்கான மிக முக்கிய கூற்றும் கூறிய வரும் இந்த தலைப்பிலிருந்து வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நம்ம மற்றவர்களை சந்திக்கிறோம்.